نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليسكت صدق رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு மறுத்தான் அல்லாஹின் மேலான் நல்லடியார்களே, அல்லாஹின் மேலான் அருளும் அவனின் கருணையும் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியே சலகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தமா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு செல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் நின்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்து இருக்கக்கூடிய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. எல்லா விதமான மன சஞ்சலங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. மன சிக்கல்களை விட்டும், கடன் தொல்லைகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, பாக்கியம் நிறைந்த ரமலான், எந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த ரமலானை அல்லாஹ் நம் எல்லாம் அடையச்சிதானே. எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தம். இதுபோன்று பல ரமலானை சந்திக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. மனைவி மக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. சங்கை மிகுந்தவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த இந்த ரமலானில் என்னென்ன நல்ல காரியங்களை செய்து நன்மைகளை கொள்ளடிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நம்மை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதையெல்லாம் இட்டு தவிர்த்து நடக்க வேண்டும் என்று வான்மறையும் வல்லல் நபியினுடைய சொல்லும் இருக்கிறதோ அதை விட்டும் தவிர்ந்து கொண்டு அந்த தீயான காரியங்களை விட்டு நம்மை பாதுகாத்து நன்மைகளை மாத்திரம் செய்து எண்ணற்ற நன்மைகள் ஒன்றுக்கு 70 தரக்கூடிய இந்த மாதத்தில் அதை அடைந்து நன்மைகளை சேகரிப்பதற்குண்டான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ரமலான் பாக்கியமாக நமக்கு அமைந்திருக்கிறது.
அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிவானாக. சங்கை மிகுந்தவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலையங்கம், இன்றைய வாரத்தினுடைய தலையங்கம் இதன் இந்த மாதத்திற்கு பொருத்தமான ஒரு தலையங்கம் நாவடக்கம். ஒவ்வொரு மனிதனும் எந்த காரியம் செய்தாலும் சரி, ஆனால் அவன் வார்த்தையை விட்டால் அது அல்ல முடியாது. எந்த காரியம் செய்தாலும் அதை சொன்னால் மறைந்துவிடும். சரி, தெரியாமல் அடிச்சிட்டம்பா அப்படின்னு சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினுடைய வெளிப்பாடு, அந்த சொல் அவனுடைய உள்ளத்தை தைக்குமையானால் மௌத்து வரைக்கும் அது மறக்காது. அல்லாஹ்வுடைய சொற்களை என்றும் நல் சொற்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் நாவினுடைய அந்த வெளிப்பாடான அந்த சொல்லை மிக மிக முக்கியமாக அவனுடைய வாழ்க்கையில் அதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வான். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. நாம் அது எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, நற்சொல்லாக இருந்தாலும் சரி, தீய சொல்லாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களை புண்படுத்தும் கூடிய சொற்களாக இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையும் சொல்லும் அதை பதியப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லித் தருவான். அன்னல் பெருமான் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நல்ல சொற்களை சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருங்கள், இல்லை என்று சொன்னால் மௌனத்தையே கடைபிடிங்கள். இந்த நோம்பல் அதுதான் முக்கியம். இந்த நோம்பல மிக மிக முக்கியமான வார்த்தை நம்முடைய சொற்கள். நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நாமே தடுத்து கொள்ள வேண்டும். நம்மின் மூலமாக ஒரு விபரீதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது, நம்மின் மூலமாக ஒரு பிரச்சனை உண்டாக்கிவிடக்கூடாது. நாம் ஒரு சொல்லக்கூடிய சொல்லினால் பல விபரீதங்கள் உருவாகுமையானால் அத்துணைக்கும் காரணம் இவனாக இருக்கும். ஒரு வார்த்தை நல்லினம் மெல்லினம் மல்லினம் இருக்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு அதை அமைக்கலாம். அப்படி ஒரு வார்த்தை வெளியாக்குமையானால் அது மிகப்பெரும் ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் அண்ணல் பெருமான் சொல்வார்கள், அதிகாலை நேரத்தில் இந்த மனிதன் விழித்த முதல் அந்த உடல் முழுக்க அந்த நாவை பார்த்து சொல்லுமா, யா லிசான் இத்தகில்லா, நாவே நீ அல்லாஹ் பயந்து கொள்ளுப்பா. காலும் கரங்களும் காதும் கண்ணும் அனைத்தும் சொல்லும் அந்த நாவை பார்த்து நீ நல்லாவை பயந்து கொள். நீ ஒரு வார்த்தை விட்டால் அடி வாங்குவது நாங்கள், அப்படிதானே, வாங்குறது நாங்கள். அதனால் எல்லாக பயந்து நீ வார்த்தையை வெளிவிட்டு விடாது என்று நாவை பார்த்து சொல்லும் ஒவ்வொரு உறுப்புகளும் என்று ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லித் தருவார்கள். அந்த அளவிற்கு நாவை மிக மிக பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சையதுனா ருக்பத் பின் ஆமிர் ரழியல்லாஹு சொல்வார்கள், அண்ணல் பெருமானிடத்தில் கேட்டான், யா ரசூலல்லாஹ், மன் நஜாத், வாழ்க்கையில் மனிதனுக்கு வெற்றி எதில் இருக்கிறது? மனிதனுக்கு வாழ்க்கையில் எது வெற்றி இருக்கிறது? எதில் வெற்றி? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்சிக் லிஸானக், உன் நாவை பாதுகாத்துக்கப்பா, உன் நாவை பேணி பாதுகாத்துக்கொள், இதை தடுத்துக்கொள். முடிந்தால் அதிகமான உன்னுடைய நேரத்தை வீட்டிலேயே கழித்துக்கொள். மிடிந்தால் வபுக்கி அலா ஹதியாத்தி, உன் பாவத்தை நினைத்து அழுதுகொண்டே இரு என்று சொன்னாங்க சொல்லலாம். இந்த மூணு மிக முக்கியம். ரமலான்ல மிக மிக முக்கியம் இந்த மூன்றும். நாவை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு நம்மை நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். கூட்டமாக சேர்ந்தா தானே பிரச்சனை, கூட்டாக சேர்ந்தா தானே வார்த்தை வெளிப்பாடு. அப்போ அதனால் ஒல் எஸ்தக் பைத்தக், உன் வீட்டில் அதிகமாக இருந்து கொள். ஒபுக்கி அலா ஹத்தியாத்தி, 11 மாதங்களும் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அந்த பாவத்தை நினைத்து அழுதுகொள். சூழ்ந்த அப்படி சொல்லல, ஒபுக்கி அலா ஹத்தியாத்தி, உன் பாவத்தை நினைத்து அழுதுகொள் என்று சொன்னார்கள். ஆனால் ரமலானில் முக்கியம் பாவத்தை நினைத்து அழுதுகொள்வது, முடிந்தால் தனிமையில் இருப்பது, முடிந்தால் நாவை அடக்கிக் கொள்வது. இந்த நாவை அடக்கிக் கொள்வது மிக மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதனால் உங்களுடைய நாவின் வெளிப்பாடு விபரீதத்தை உண்டாக்கும் என்று சொன்னால் நீங்கள் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள், நாவின் மூலமாக விபரீதத்தை ஏற்படுத்தாதீர்கள். நோம்புல தான் முக்கியம் என்பது சந்தேகமில்லை. மிக மிக முக்கியமான ஒன்று இந்த நாவு. சங்கேமிக்கவர்களே, வார்த்தையினால் மிக பிரச்சனை உருவாகும் என்று சொன்னால் அந்த பிரச்சனை உருவாவதற்கு நாவு தான் காரணம் என்பதை சந்தேகமில்லை. அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அபாதர் அலா உஅல்லிமுக அலா உஅல்லிமுக கஃபீஃபுன் அலா பதனி, உனக்கு அழகான அலா உஅல்லிமுக பி அமலின் கஃபீஃபுன் அலா பதனி, உனக்கு உடலுக்கு லேசான ஒரு வாசகம்,
உடலுக்கு லேசான ஒரு விஷயத்தை, ஒரு களிமாவை, ஒரு அமலை உனக்கு சொல்லித்தரட்டான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஃபீஃபுன் வஸகீலுன் ஃபில் மீசான், அது மீசானுடைய திராசில் மிக கனமாக இருக்கும். லேசான வார்த்தை, லேசான அமலு, அந்த அமலின் மூலமாக மீசான் திராசில் உனக்கு கனமானதா நன்மையாக அமைத்து தரும். அப்படிப்பட்ட ஒரு அமலை உனக்கு சொல்லித்தரட்டா, கற்றுத்தரட்டா என்று ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில் அதுதான் முக்கியம், கற்றுத்தாருங்கள் என்று சொன்னபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிக் லிசானக், உன் நாவை பாதுகாத்துக்கப்பா, உன் நாவை பாதுகாத்துக்கொள், உன் நாவை பேணி பாதுகாத்துக்கொள், வஹுஸ்னுல் ஹுலுக், நல்ல குணத்தோடு உலகத்தில் வாழு, நற்குணத்தோடு வாழு, நாவை பேணி பாதுகாத்துக்கொள், நற்குணத்தோடு வாழு. ஒத்தருக்கு மாலா யஅனீ, நீ பார்க்காதத நீ சொல்லாத. நம்ம கண்டா தானே பேசணும், கண்டா தானே சொல்லணும், நாம கண்ணால பார்த்தோம் சொல்ல வேண்டும். நீ காணாத நீ சொல்லாதே, உன்னுடைய நற்குணத்தையோடு வாழ்ந்துக்கொள், நீ உன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக்கொள். இந்த மூன்றும் வேணுமா வேண்டாமா? தேவையில்லாத பிரச்சனையை ரமலான்ல உருவாக்க கூடாது. படிச்சு படிச்சு நாம சொல்லுதுதான், ஒரு விஷயம் பெரிதாக ஆகும் என்று சொன்னால் அதை சிறிதாக ஆக்குவதற்குண்டான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். நாமளும் சேர்ந்து ஊதி விட்டு மிகப்பெரிய பலூனாக ஆக்கிவிடக்கூடாது. சங்கே மிக்கவர்களே, அதனால சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கெல்லாம் அப்படித்தான் தன் வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான வழிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். நாவை பேணி பாதுகாத்துக்கொள், நற்குணத்தோடு உலகத்தில் வாழ்ந்துக்கொள், நற்குணத்தோடு உலகத்தில் வாழ்ந்துக்கொள். நீ காணாததை சொல்லாத, கண்டதை அதாவது காணாததை நீ விட்டுவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அப்படி நீ வாழ்க்கையில் செய்வியானால் நாளைய கியாமத்து நாளில் மீசானில் உனக்கு நன்மைகளாக அதிகரித்து காட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார். அதனால மிக மிக முக்கியமான விஷயம் நாவடக்கம். இந்த நாவடக்கத்தை பேணி பாதுகாத்துக்கொள்ள அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்துள்வானா. ஏன்னா ரமலான் மிக மிக முக்கியமான ஒரு மாதம், கிடைச்ச பாக்கியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதனால் மிக முக்கியமான இந்த மாதத்தில் எந்த அளவிற்கு நாவை பேணி பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு பேணி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாம். சையிதுனா லுக்மானுல் ஹகீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னாங்களாம், என் அன்பு மகனே, இஹ்ஃபல் லிஸானக், நாவை பேணி பாதுகாத்துக்கப்பான்னு சொன்னாங்க. எட்டு உபதேசங்களை நிரப்பமாக செய்தார்கள். அதில் மிக முக்கியமான விஷயமாக சொன்னார்கள், என் அன்பு மகனே, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மக்களுக்கு மத்தியிலே உன் நாவை பேணி பாதுகாத்துக்கொள். நாவின் மூலமாக உயர்தலும் உண்டு, தாழ்வும் உண்டு. அதனால் என் நேரத்திலும் உன் நாவை பேணி பாதுகாத்துக்கொள் என்று சீதனா லுக்மான் ஹக்கீம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் தன் மகனுக்கு கூட உபதேசம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். அவங்க ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தாங்க. லுக்மான் அலி சலாத்து வஸ்லாம் பார்ப்பதற்கு விகாரமாக இருப்பாங்க, கண்ணங்கரேன்னு இருப்பாங்க. லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மிகப்பெரும் ஞானத்தை கொடுத்தான், மிகப்பெரும் ஞானத்தை அறிவாற்றலை கொடுத்தான். பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கக்கூடிய இந்த லுக்மான் ஹக்கீம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு அடிமையாக, ஒரு எஜமானுக்கு அடிமையாக இருந்தார்கள். அப்போ அந்த எஜமான் என்ன செய்தால், ஒரு நாள் ஒரு ஆட்டை கொடுத்து, எப்பா இதில் உண்டான ரெண்டு விஷயம் நல்லதை எடுத்துருவான்னு சொன்னான். இதில் உண்டான நல்ல விஷயத்தை நல்ல புரேஜனமானது ரெண்டு எடுத்துடுவான். அடிமையான லுக்மான் அலைஹிஸ் ஸலாம் அவங்கள்ட்ட அந்த எஜமான் சொன்னார். நேராக போனாங்க, அறுத்தாங்க, இதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்தாங்க. அறுத்து இதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆச்சரியப்பட்டான். கொஞ்ச நாள் கழிந்தது லுக்மான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மீண்டும் அதே எஜமான் ஆட்டை கொடுத்து சொன்னால், இதில் மிக கெடியதான கெடுதான அதாவது தீமையான விஷயங்களை ரெண்ட கொண்டுவான்னு சொன்னாங்க. அந்த எஜமான் லுக்மான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் போனாங்க, அறுத்தாங்க, அதே மாதிரி இதயத்தையும் நாக்கையும் கொண்டு கொண்டு கொடுத்தாங்க. அதே போன்று இதயத்தையும் நாக்கையும் கொண்டு கொடுத்தாங்க. என்னப்பா நல்லதுக்கும் நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்த, தீயானதை ரெண்டு பொருளை கொண்டுவான்னு சொன்ன நாக்கையும் இதயத்தையும் தானே கொண்டு வந்திருக்க அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த எஜமான் கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்களா, என் எஜமான் அவர்களே, ஒரு மனிதன் இந்த ரெண்டையும் சீராக்கி விட்டால் உயர்ந்து விடுவான், இந்த ரெண்டையும் தீயதையில் பயன்படுத்தி விட்டால் தாழ்ந்து விடுவான்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் உயர்வதற்கும் இந்த ரெண்டு காரணம்,
ஒரு மனிதன் தாழ்வதற்கும் நாக்கும் இதயம் காரணம். அதனால தான் தீயதற்கும் இதற்கு கொண்டு வந்தேன், நன்மைக்கும் இதை கொண்டு வந்தேன் என்று செய்தனால் உஸ்மானுக்கு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார் என்று வரலாறு சொல்லி காட்டும் சங்கீமிக்கவர்களே. அதனால மிக மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய, அதாவது தீயானதற்கும் காரணம் இதயமும் நாக்கும் என்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால நாம் அதனுடைய பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் வார்த்தையை வெளிவிட்டுவிடக்கூடாது, வார்த்தையை பேசிவிடக்கூடாது, வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. அதனால தான் அண்ணன் பெருமான் சொல்வார்கள், நோன்பு இருந்த இரண்டு பெண்கள், நோன்பு இருந்த இரண்டு பெண்கள் மயக்கம் ஏற்பட்டு நோன்பை முறிக்கின்ற அளவிற்கு, இமாம் ஹசாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள், நோன்பை முறிக்கும் அளவிற்கு சென்ற பொழுது அவர்கள் அழைக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பாத்திரங்களை கொடுக்கப்பட்டு வாமிட்டு எடுக்கும்படி சொன்னார்கள். வாமிட்டு எடுத்தார்கள், எடுத்ததால் சதி துண்டாக வந்தது என்று இமாம் ஹசாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இந்த ரெண்டு பேர்களும் புறம் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ரெண்டு பேர்களும் புறம் பேசியிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காலையில் முடித்த முதல் இரவு நோன்பு திறக்க வரைக்கும் புறந்தான், கோல் தான் பேசிட்டு இருக்கிறோம், புறம் பேசிட்டு இருக்கிறோம், கோல் சொல்லிட்டு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டைகளையும் பிரச்சனைகளையும் மூட்டிட்டு இருக்கிறோம். எப்படி நம்ம நோன்புங்கிறது நமக்கே தெரியல. அல்லாஹ்வுடைய நோன்பை பரிசுத்தமாக்கி மக்பூலாக ஆகி தருவானா? கொஞ்சம் உஷாராக இருக்கணும், கொஞ்சம் பேனிக்காக இருக்கணும். நமக்கு தேவையில்லை பிரச்சனைகள் உருவாகுவதற்கு, நமக்கு தேவையில்லை நாவடக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நடக்கிறது நடக்கட்டும், சிறப்பாக நடக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல செயல்பாடுகளுக்கு உண்டான வாழ்க்கையை எது எதா முக்கியமோ அதை நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேர்களும் புறம் பேசியிருக்கிறாங்க, அதனால வந்த விளைவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். சீதனா உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், கொஞ்ச நாள் கழிச்சு உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தால் தானே, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது பல பேர் பார்ப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் ஒருத்தர் லுக்மான் இஸ்லாம் அவர்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டு பல கருத்துக்களை ஞானங்களை சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருத்தர் ஆச்சரியப்பட்டார், இப்படி விகாரமாக இருக்கக்கூடிய கருப்பு நிறம் கொண்ட பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய ஞானமா? இன்னைக்கு ஆளும் பாடும் தாடியும் இருந்தால் தானே இன்னும் நாம் நினைக்கிறோம். பாமரனாக இருப்பான் அவன் கூட நிறைய ஞானம் இருக்கும், சின்ன புள்ளியாக இருப்பான் அவன் நிறைய அறிவாற்றல் இருக்கும். அந்த அளவிற்கு லுக்மான் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை பார்த்த உடனே இந்த மனிதர் போய் கேட்டார், இங்கே பார்ப்பதற்கு இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஆடு மிச்சிட்டு கொண்டு இருந்தீங்க, இப்படி இவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சது எதை கொண்டு கிடைத்தது? அவங்க சொன்னாங்க சீதனா லுக்மான் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், எப்பா நீ கேட்கறதான நியாயம், என் போன்று உண்டானவர்களுக்கு எப்படி எல்மு கிடைத்தது ஞானம் கிடைத்தது என்று கேட்கிறாய், ஆனால் கேட்பதில் நியாயம் எதனால் கிடைச்சு தெரியுமா? என் வாழ்க்கையில் பார்க்காததை நான் சொல்லவே மாட்டேன், கண்டதை பேசுவேன், காணாததை சொல்லவே மாட்டேன், இரண்டாவது நான் நீதமாக இருப்பேன், வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அதில் நீதமாக இருப்பேன், மூணாவது எதை பேசணும் அதை தான் பேசுவேன், பேசக்கூடாதது பேச மாட்டேன் சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் நான் நாவடக்கத்தோடு இருப்பேன், நாவை அடக்கிக் கொண்டு, அதனால் அல்லாஹ் இல்மை தந்தான் ஞானத்தை தந்தான் என்று சொன்னாங்க. அவங்க அதிகம் பேச மாட்டாங்களாம், அது கூட ஒரு வரலாறு எழுதுவாங்க. அல்லாமா அப்துல் ரஹ்மான் இப்னு சுஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு வரலாறு எழுதி காட்டுவாங்க, நாவடக்கத்தால் ஞானத்தை கொடுத்தான், வாக்குறுதியை நிறைவேற்றிய காரணத்தால் ஞானத்தை கொடுத்தான், நான் எப்பவும் உண்மையை சொல்லுவேன் என்று சொன்னாங்க. வாழ்க்கையில் உண்மையை சொல்லித்தான் எனக்கு பழக்கம் என்று சீதனா லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடம் கேட்ட மனிதருக்கு இப்படி சொன்னார்கள். இப்படி வாய் பொத்தி இருந்ததற்காக வேண்டும், நாவடக்கத்தோடு வாழ்ந்த காரணத்தினாலுமா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தான் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். நிறைய ஞானிகளை பாருங்க, ஞானிகளும் சூஃபியாக்களும் எப்பவுமே மௌனம்தான், உங்கள் வாழ்க்கையில மௌனத்தை தான் கடைபிடித்தார்கள். அதனால் அந்த நிறைஞ்ச ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக இருந்தாலுமே வாழ தோப்பு செய்வான. சீனா லுக்மான் இஸ்லாம் நடந்து போயிட்டே இருந்தாங்க, தாவூத் அலி சலாத்து வஸ்லாம் அவங்களுக்கு அந்த நிறைஞ்ச ஆற்றலை கொடுத்திருந்தான் இல்லையா, குரல் வலிமையை கொடுத்திருந்தான், இரும்பை அதாவது சும்மா களிமனை போல அப்படி கையில் எடுத்து குலைக்கும் ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான் தாவூத் அலி இஸ்லாம். அப்போ தாவூத் அலி இஸ்லாம் அவங்கள பார்க்குறாங்க லுக்மான் அலி சலாத்து வஸ்லாம், அவங்க என்ன செய்ய இரும்பை ஒடி கையினால் அப்படி உருக்கி மாவு பிணைவது போன்று பிணைஞ்சி ஒரு ஏதோ ஒரு பொருளை செய்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருளை செய்துட்டு இருக்கிறாங்க. லுக்மான் அலி சலாத்து வஸ்லாம் கிட்ட நின்று பார்க்குறாங்க, உள்ளம் சொல்லுகிறது என்னவென்று கேள், என்ன செய்கிறீங்கன்னு கேள். நம்மால் எப்படித்தானே
ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா இவன் கிட்ட போய் நின்று அவன் பண்ணாமல் வழி பார்த்து ஏதாவது குண்டக மண்டக செய்யறதுக்கு உண்டான வழியை பார்ப்பான். ஏ என்ன செய்யற, ஏன் இந்த மாதிரி எதையாவது கொண்டு வழி செய்து அவன் செய்யறதையும் மறந்துடும். இப்போ உள்ளம் சொல்லுகிறது கேள் என்று சொல்லுகிறது, ஆனால் கல்வி சொல்லுகிறது எப்ப கேட்காது. என்னதான் அவங்க செய்யறாங்கிறத பார்த்து முடிஞ்ச பிறகு கேட்கலாம். இந்த குமார செஞ்சுட்டே இருக்கான், அழகான ஒரு கவசத்தை செய்கிறான். இரும்பினால் உண்டான கவசத்தை அழகிய வடிவத்தில் செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்கிறார். இரும்பு கையினால் உருக்கிறது பாக்கி எவ்வளோ பெரிய ஆற்றல், கொஞ்சம் யோசிச்சுப்பா. அந்த ஆற்றல் நமக்கு இருந்தால் அவ்வளோதான், காங்கிரட் சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். அழகான முறையில் கவசம் செய்து முடித்தப்பறம் அதை அணிகிறார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அணிந்த உடனே கேட்குறாங்க, நல்லா இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொன்னாங்க குமார் இஸ்லாம் அழகாக இருக்கிறது சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகா போட்டு காட்டின உடனே லுக்மான் சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற பொழுது, இந்த பொருளை உருவாக்குகின்ற பொழுது எதுவென்று கேள் என்று நர்சு சொன்னது, ஆனால் என்னை தடுத்தது என் கல்பு, என் கேட்பதற்கு நாவை நான் உள்ளே அடக்கிக் கொண்டேன். செய்து முடித்து பார்த்தால் அழகிய வடிவத்தில் இருக்கிறது. அஸ்ஸம்து ஹிக்மத்துன் வ கலீலுல் ஃபாயில். மௌனம் என்பது ஞானத்தை உருவாக்கும் சொன்னாங்க. மௌனம் என்பது ஞானத்தை உருவாக்கும், அதை செய்வது மிக மிக குறைவானவர்கள் என்று செய்தனால் உக்மான் ஹக்கீம் இஸ்லாம் அவர்கள் சொன்னால் என்று வரலாறு சொல்லி காட்டும் சங்கே மிக்கவர்களே. அதனால் மௌனமே நல்லது, நாவடக்கமே உயர்வை தரும். அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் மிக நீண்ட ஒரு வரலாறு, ஒரு நீண்ட ஒரு செய்தியை கேட்டாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஆத் இப்னு ஜபல், மக்களில் மிக அதிகமான பேர்கள் நரகத்தில் போய் விழுவது இல்லா ஹசாயித அல்சினத்தகும், நாவினால் ஏற்படுத்தக்கூடிய தீயினால், தீயான காரியத்தினால் என்று சொன்னாங்க. நாவினால் ஏற்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையின் காரணத்தால் வஹல் யகுப்பன் நாசு அலன் நாரி, நரகத்தின் மீது அவர்கள் வீழப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். எதனால் என்று சொன்னால் நாவினால் ஏற்படுத்தக்கூடிய அவருடைய வார்த்தையின் காரணமாக என்று சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருவார்கள். அருமையான சங்கேமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நாவடக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், நாவடக்கம் வேண்டும். அந்த அடிப்படையில் ரமலானில் மிக மிக முக்கியமான முறையில் நம்மை நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். எதை பேச வேண்டுமோ, எதை சொல்ல வேண்டுமோ, ஒரு தவறை கண்டுபிடித்தாலும் கூட, ஒரு தவறாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் சொல்லுவோமையானால் அது உயர்வுக்கு அடையாளம், அது சீர்திருத்தத்துக்கு அடையாளம் என்பதில் சந்தேகம் இல்லை. சங்கேமிக்கவர்களே, நம்மால் ஒரு பிரச்சனை உருவாகிவிடக் கூடாது என்பதை ஆழமான முறையில் நம் உள்ளத்தில் அதை குடிகொள்ள செய்ய வேண்டும். நம்மால் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதை ஆழமான முறையில் நான் அதை உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியத்தை தந்தல்வானாக, நல்லவர்களாக வாழும் நசீபை தந்தல்வானாக. நாதாக்களும் சாலிஹீன்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாவடக்கத்தை பேணி நல்லவர்களாக உயர்ந்து வாழ்ந்து வழிவகுத்து காட்டினார்களோ அதுபோன்றுண்டான வாழ்க்கை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும், மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல்வானாக. மனைவி மக்களோடும் பெற்றோர்களோடும் ஹஜ்ஜின் நசீபையும் மாணவியின் ஜியாரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. யார் யாரெல்லாம் நோயப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பல்லாலின் பரிபூர்ண சிவாவை கொடுத்தல்வானாக. வாழ்க்கையில் நிறைந்த நிறமத்தோடு பாக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வாழும் நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும் பாக்கியமாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.